ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று வாக்கு எண்ணிக்கை. 15 சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிப்பு. வடகிழக்கு மாநிலங்களில் வாகை சூடப்போவது யார்? திரிபுரா, நாகாலாந்து, மேகாலயா மாநிலங்களிலும் இன்று வாக்கு எண்ணிக்கை. 2024 மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. சர்வாதிக நாடாக மாற்ற நினைக்கக்கூடிய பாஜகவை அரசியல் ரீதியாக வீழ்த்தியாக வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடாது? ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா கேள்வி. போலி டாக்டர் பட்டம் வழங்கியதற்கும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. போலீசில் புகாரளித்து சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக துணைவேந்தர் வேல்ராஜ் விளக்கம். 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி திணறல். 47 ரன்கள் முன்னிலையுடன் விளையாடி வருகிறது ஆஸ்திரேலியா.